ஜாண்டகோட்டி ஜெய ஜெய ஜெகதம்ப சிவே ஜெய ஜெய காமாட்சி ஜெய ஜயாத்ரிசுதே ஜெய ஜெய மகேஷ தயிதே ஜெய ஜெய சித்கன கௌமுதீதாரே ககார ரூபாய கதார்த்த பாஷ ஸ்ருணீக்ஷு புஷ்பாய கதேஸ்வராய காபோதர ஸ்ருக்வல சத்கதாய காமேஸ்வராயாஸ்து நதேஹே சகஸ்ரம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஸ்ரீ சக்கர பிந்து மத்தியத்திலே விழங்க கூடிய லலிதா மகாத்ரிபுர சுந்தரியான பரதேவதையானவள் மதுராபுரி க்ஷேத்திரத்திலே மீனலோச்சனி எனும் நாமாவோட விசேஷமா பிரகாஷிக்கிறா. அவளுக்கு மேல கருணாமூர்த்தி கிடையாது. அந்த மீனாட்சி மேல் ஆச்சாரியால் விசேஷமாக மீனாட்சி பஞ்சரத்னமே ரெண்டு பண்ணியிருக்க பிராபல்யமா நமக்கு தெரிஞ்சது ஒரு பஞ்சரத்னம் தான். அதனுடைய வைபவத்தை தான் நாம இப்பொழுது சிந்தனை செய்து கொண்டே இருக்கோம். ஆனா வாஸ்தவமா ரெண்டு பஞ்சரத்னம் பண்ணியிருக்கார், ஒரு அஷ்டகம் பண்ணியிருக்கார். ஏன்னா மீனாட்சி வந்து கருணாமூர்த்தி. அந்த கருணாமூர்த்தியா பிரகாஷிக்கக்கூடிய பரதேவதையனுடைய பரத்வத்தை வெளிப்படுத்தும்படியாக ரெண்டு மீனாட்சி பஞ்சரத்னத்தையும் ஒரு மீனாட்சி அஷ்டகத்தையும் ஆச்சாரியால் விசேஷமா பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னாக்க அந்த பராசி யனுடையதான ஒரு கருணையானது மதுராபுரி க்ஷேத்திரத்திலே பிரகாஷிக்கக்கூடிய ஸ்ரீவித்யா மந்திர விக்கிரகமான ஜெகன்மாதாவினுடைய அளப்பரிய கருணையானது என்னங்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியும். அப்பேறுபட்ட ஒரு வைபவத்தோடே விளங்கக்கூடியவள் அந்த பராசக்தியத்தை ஆச்சாரியால் வர்ணிக்கும் பொழுது முதல் ஸ்லோகத்திலே உத்யத் பானு சகஸ்ர கோடி சத்ருஷாம் கேயூரகாலோஜ்வலாம் பிம்போஷ்டீம் ஸ்மிததந்த பங்கி ருச்சிராம் பீதாம்பராலங்கிருதாம் விஷ்ணு பிரம்ம சுரேந்திர சேவித பதாம் தத்வஸ்வரூபாம் சிவாம் மீனாட்சி பிரணதோஸ்மி சந்த தமகம் காருண்ய வாராணிதிம் அப்படின்னு சாட்சாத் லலிதா மகாத்ரிபுர சுந்தரி மதுராபுரி க்ஷேத்திரமானது சொல்லக்கூடியதான ஒரு வழக்கம் உண்டு. ஷியாமளா பீட்டத்தினுடைய மத்தியத்திலே பகவதி மகாஷியாமளையா பிரகாஷிக்கிறாங்கிறது சாஸ்திரம். ஆனா பிரஷ்ன ஸ்ரீபுர மகாத்மியம் அப்படிங்கிற மகாத்மியமான மீனாட்சியினுடைய அஷ்டஸ்வரூபத்தை விசேஷமா சொல்லுறது. ஸ்காந்த புராணத்திலே குரு கீதையிலே பிரஷ்ன ஸ்ரீபுர மகாத்மியம் அப்படிங்கிறதான ஒரு கட்டத்திலே மீனாட்சிக்கு மேல வேற கருணாமூர்த்தி கிடையாது. இந்த பூலோகத்திலே ஸ்ரீசக்கரமே ஒரு நகரமா விளங்குறது அப்படின்னு சொன்னாக்க அது மதுராபுரி க்ஷேத்திரம் தான். பிரஷ்ன ஸ்ரீபுரம் அப்படின்னா மறைஞ்சிருக்கக்கூடியதான ஸ்ரீபுரம் அப்படின்னு அர்த்தம். நம்ம கண்களுக்கு அது வெளியில தெரியாது. வெளியில பாக்குறதுக்கு ஏதோ கட்டடங்கள் எல்லாம் தெரியறது, ஒரு செடி குடிகள் இருக்கிறா போல தெரிகிறது. சாதாரணமான ஒரு நகரம் மாதிரிதான் மதுரையானது நமக்கு தெரியிறது. ஆனா அந்த மதுரையானது வாஸ்தவமா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா பிரஷ்ன ஸ்ரீபுரமாக ரகசியமான ஸ்ரீபுரமாக மறைந்து விளங்கக்கூடிய ஸ்ரீநகரமா விளங்கிறது அப்படிங்கிறதும் அப்படி ராஜராஜேஸ்வரியான பராசக்தியே சிதக்னி குண்டத்திலிருந்து எந்த பராசக்தியானவள் உதிச்சாளோ சிதக்னி குண்ட சம்பூதான் நாம சொல்றோமே அந்த சிதக்னி ஜாவே சிதக்னி குண்டத்திலிருந்து உதிச்ச லலிதா திரிபுர சுந்தரியான பராசக்தியே ஷியாமளா பீட்டத்திலே ஷியாமளா பீட்ட நாயகியாக மகா காமேஸ்வரியாக தனுர்பான பாஷாங்குஷங்களோட கூட சகுங்கும விலேபனாம் மணிகஜூம்பிகஸ்தூரிகாம் சமந்த கசிதேக்ஷணாம் சசரஜாப பாஷாங்குஷாம் அசேஷ ஜனமோகினி அருணமாலிய பூஷாம்பராம் ஜபா குசும பாசுராம் ஜபவிதவு ஸ்மரே தம்பிகாம் அப்படின்னு தனுர்பான பாஷாங்குஷங்களோட கூட ராஜராஜேஸ்வரியாக காமேஸ்வரியாக திரிபுர சுந்தரியா ஷியாமளா பீட்டத்திலே விளங்கிற அது ஸ்ரீசக்கரத்தினுடைய பிந்து பாகமே. இந்த பிந்துவிற்கு ஈசான்ய மூலையிலே மகாகாமேஸ்வரர் சோமசுந்தரேஸ்வரரா பிரகாஷிக்கிறார் அப்படிங்கிற அற்புதமான வைபவத்தை ஸ்காந்த புராணமானது சொல்லுறது இல்லையா? அப்படி பிரத்யக்ஷ லலிதா திரிபுர சுந்தரியாக ஸ்ரீவித்யா மந்திர விக்கிரகமாக ஸ்ரீசக்கர ரூபினியா பகவதி பிரகாஷிக்கிறார். அந்த க்ஷேத்திரத்திலே இயற்கையாகவே ஸ்ரீசக்கர நகரமா விளங்கக்கூடிய காரணத்தினாலே மீனாட்சியினுடைய சாநித்தியமானது அந்த இடத்துல குறையவே குறையாது. அம்பாள் பிரத்யக்ஷமா விளங்கக்கூடியதான ஒரு க்ஷேத்திரம் அது. சம்பூர்ணமான ராஜராஜேஸ்வரியாகவே விளங்கக்கூடியதான க்ஷேத்திரம். சாட்சாத் ஹிமவானும் மேனாதேவியுமே மலையத்வஜனாவும் காஞ்சன மாலையாகவும் பிறந்தார்கள் அப்படிங்கிறது ஸ்ரீபுர மகாத்மியம். ஹிமவானும் மேனாதேவியும் எப்படி பர்வதராஜனாகவும் மேனாதேவியாக விளங்கும் பொழுது பார்வதியானவள் அவளுக்கு அவளுக்கு அவதாரம் பண்ணினாளோ பராசக்தி சாட்சாத் பார்வதியாக அவதாரம் பண்ணினாலும் சாஸ்திரங்கள்லாம் சொல்லுறது இல்லையா? அதே ஹிமவானும் மேனாதேவியும் தான் பாண்டிய ராஜாவினுடையதான்
ராஜாவான வம்சத்திலே, அப்படி மலையத்வஜ பாண்டியனாகவும் சோழ தேசத்து ராஜாவின் வம்சத்திலே காஞ்சனமாலையாகவும் பிறந்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி கொண்டு புத்திர காமர்த்தி யாகத்தை செய்யும் பொழுது இந்த யாக குண்டத்திலிருந்து மத்தியத்திலே மூணு வயசு குழந்தையாக அயோனிஜையாக கர்ப்பவாசம் பண்ணாதபடிக்கு பராசக்தியானவள் மீனலோச்சனியாக மரகத பச்சை வர்ணத்தை கொண்டவளாக அம்பாள் ஆவிர்பவிச்சா அப்படிங்கிறதையும் சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுறது. இந்த விஷயமானது ஸ்காந்த புராணத்திலே விளங்குறது. அப்படி அம்பாளுக்கு மேல வேற ஒரு வஸ்து கிடையாது. அகண்ட சச்சிதானந்த மகியாக எந்த பிரம்ம வஸ்துவானது விளங்குறதோ அந்த பிரம்ம வஸ்துவே மதுராபுரி கஷேத்திரத்திலே மீனாட்சிங்கிற ஸ்வரூபத்தோட பிரகாசிக்கிறது. சைத்தன்ய ரூபமாக விளங்கக்கூடியது. தேடி வரவாளுக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்கக்கூடியது. கைவல்ய மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியது. அப்படி அந்த பரதேவதையானவள் விசேஷமாக பெற்றெடுத்த தாயார விடவும் கருணாமூர்த்தியா பிரகாசிக்கிறாங்கிறது விசேஷமா சாஸ்திரங்கள்ல எல்லாம் சொல்லியிருக்க. அவ்யாஜ கருணாமூர்த்தியாக ஓடி வந்து அனுகிரகிக்கக்கூடிய கருணாமூர்த்திங்கிறதுனாலதான் மீனாட்சியினுடைய வலது பாதமானது கொஞ்சம் முன்னோக்கி இருக்கும், இடது பாதம் கொஞ்சம் பின்னாடி இருக்கும், வலது பாதம் கொஞ்சம் முன்னாடி இருக்கும். அதற்கான காரணம் என்னன்னு கேட்டாக்க, குழந்தைகள் கூப்பிட்ட மாத்திரத்திலேயே ஓடி வந்து அனுகிரகத்தை செய்யக்கூடிய கருணாமூர்த்தியாக ஜெகன்மாதாவானவள் பிரகாசிக்கக்கூடிய காரணத்தினாலே அந்த பராசக்தியின் வைபவத்தை உத்யத் பானு சகசிர கோட்டி சத்ருஷாம் கேயூர ஹாரோஜ்வலாம் அப்படின்னு உதிச்சு வரக்கூடியதான லட்சம் கோடி சூரியன்களுடையதான ஒரு தேக காந்தி பொருந்தியவளாக பகவதியானவள் பிரகாசிக்கதா. உத்யத் பானு சகசிராபா சதுர்பாகு சமன்விதா அப்படின்னு பண்டாசுரன துவம்சம் மன்னர்த்துக்காக வேண்டி எந்த பகவதியானவள் சிதக்னி குண்டத்திலிருந்து வந்தாளோ அந்த பராசக்தியே மதுராபுரி கஷேத்திரத்திலே மீனாட்சியா பிரகாசிக்கதாங்கிறது சகசிரநாமால சங்கரா மாதிரியே ஆச்சாரியா சொல்லியிருக்கா. உத்யத் பானு சகசிர கோடி சத்ருஷாம் இன்னொரு பஞ்சரத்னத்திலே ஏற்கனவே பார்த்தோம். பாலாதித்ய சகசிர கோடி சத்ருஷாம் பண்டாசுரத்வம்சினீன் அப்படின்னு பண்டனை சம்ஹரிச்ச லலிதா மகா திரிபுர சுந்தரிதா மதுராவிலே மதுராபுரியிலே மீனாட்சியாக பிரகாசிக்கிறாங்கிறதையும் பிரத்யக்ஷமாவே ஆச்சாரியா சொல்லியிருக்கா. அப்படி அந்த சைத்தன்ய மூர்த்தியானது ஞானத்தினுடைய கனமானது அடர்த்தியா விளங்குற காரணத்தினால செக்கச்செவேல்னு விளங்குறது. சங்கராச்சாரியாளுக்கும் சரி அகஸ்தியருக்கும் சரி ஸ்ரீவித்யா உபாசனையில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் பகவதியானவள் செக்கச்செவேல்னு சிவந்த வர்ணத்தை உடையவளாக தரிசனம் கொடுத்துருக்கா. அம்பாளுக்கு ரெண்டு ரூபமும் உண்டு. காமாட்சிக்கே காஞ்சிபுரத்தில் ரெண்டு ஸ்வரூபம் உண்டு. நிறைய ஸ்வரூபங்கள் உண்டு, அது வேற விஷயம். பிரதானியமா ரெண்டு ஸ்வரூபம். செக்கச்செவேல்னு ஒரு ஸ்வரூபம் உண்டு. மரகத பச்சை வர்ணத்திலே ஒரு ரூபமானது உண்டு. அதே மாதிரி மீனாட்சிக்கும் பிரதானியமாக ரெண்டு வடிவமானது உண்டு. செக்கச்செவேல்னு விளங்கக்கூடிய வடிவம் ஸ்ரீவித்யா உபாசகாலால் ஆராதிக்கப்பட்டது. அது போல ஷியாமளோபாசகாலால் அப்படி கரும்பச்சை வர்ணத்தை உடையவளாக மகா ஷியாமளாமூர்த்தியாகவும் மீனாட்சியை ஆராதிக்கக்கூடியதான ஒரு சம்பிரதாயமானது உண்டு. வாக்ரூபமா விளங்கக்கூடியவள் அந்த பராசக்தி, வாக்கு வாக்குக்கு அதிஷ்டான மூர்த்தியா விளங்கக்கூடியவள் மீனாட்சி. அவள் ஆராதிக்கிறவாளுக்கு வாக்விலாசமானது அதிவிசேஷமாக ஏற்படும். அப்படி உதிச்சு வரக்கூடிய லட்சம் கோடி சூரியன்களை போன்றதான ஒரு தேக காந்தி பொருந்தியவள் அப்படின்னு ஸ்ரீவித்யா மூர்த்தியாக அம்பாள் பிரகாசிக்கிறா. இந்த ரூபத்திலே பகவதியானவள் அகஸ்தியருக்கு காட்சி கொடுத்தாளா. இதை நீலகண்ட தீட்சிதர் தன்னுடைய சிவலீலார்ணவம் அப்படிங்கிறதான ஒரு கிரந்தத்திலே விசேஷமா சொல்றார். என்ன சொல்றாருன்னு கேட்டாக்க, அகஸ்தியருக்கு ஸ்ரீவித்யா மகாமந்திர உபதேசமானது பூர்ணமா ஆயிடுத்து. யாரு பண்ணினான்னு கேட்டா, சாட்சாத் ஹயக்ரீவ மகாவிஷ்ணுவே விசேஷமாக பண்ணினார் அப்படிங்கிறது ஐதீகம். ஹயக்ரீவ மகாவிஷ்ணுமானவர் விசேஷமா தேவியினுடைய மகாமந்திரத்தை காஞ்சி கஷேத்திரத்திலே உபதேசம் பண்ணினார். அப்படி காமாட்சி பரதேவதையை பிரத்யக்ஷமா தரிசனம் பண்ணி ஸ்ரீவித்யா ஆராதனையினாலே அம்பாளை விசேஷமா பூஜை பண்ணி கொண்டிருந்தார் அகஸ்தியர். அதே போல மதுரையிலே விளங்கக்கூடிய பாண்டிய மன்னர்கள் அத்தனை பேருக்குமே பார்த்தோம்னு சொன்னாக்க அகஸ்தியர் தான் குலகுருவாக விளங்கக்கூடியவர். மலையத்வஜராஜனுக்கும் குலகுருவானவர் அகஸ்தியர் தான். சிதக்னி மத்தியத்திலிருந்து புத்திர காமேஷ்டியிலிருந்து மூணு வயசு குழந்தையா அம்பாள் வந்தா இல்லையா, அந்த குறை எதற்குன்னு கேட்டாக்க, அதாவது மனுஷாலால தேவர்களாலையும் அம்பாள் எப்படி அக்னி குண்டத்திலிருந்து வந்தாங்கிறத பார்க்க முடியலையா. என்ன, அம்பாள் வந்து சிதக்னி குண்டத்திலிருந்து வண்டனை சம்ஹரிக்கிறதுக்காக வதர்ந்த காமேஸ்வரன் மாத்திரம் தான் பார்த்த, வேற யாராலையும் அதை பார்க்கறதுக்கான சக்தி இல்லை. பரமேஸ்வரன் மாத்திரம் தான், மகாசம்புநாதர் மாத்திரம் தான் தேவியினுடைய ஆவிர் பாவத்தை பார்த்த. அந்த குறை தீரத்துக்காக வேண்டி தேவர்களும் ரிஷி கூட்டங்களும்
மனுஷர்களும் அத்தனை பேரும் தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது புத்திர காமேஷ்டி யாகமானது நடக்க அந்த அக்னிகுண்டத்தின் மத்தியத்திலிருந்து 3 வயசு பொன் குழந்தையா பராசக்தியானவள் ஆவிர்பவிச்சு வந்தா அப்படிங்கிறது விசேஷமாக. அந்த மாதிரி சிதக்னி குண்டத்திலிருந்து எந்த பரபிரம்மமானது உற்பத்தியாகி வந்ததோ அதே பரபிரம்மம் தான் புத்திர காமேஷ்டி யாகம் செய்யும் பொழுதும் அந்த அக்னிகுண்டத்தினுடைய மத்தியத்திலிருந்து வந்தது அப்படின்னா. அப்போ அகஸ்தியருக்கு 3 வயசு அந்த குழந்தைக்கு, 3 வயசானதுக்கு அப்புறம் அக்ஷராரம்பம் பண்ணணும் இல்லையா, அதன் பிறகு அப்படி அக்ஷராரம்பம் பண்ணறதுக்காக வேண்டி என்ன பண்ணினான்னு, அக்ஷராபியாசம் பண்ணறதுக்காக வேண்டி என்ன பண்ணினான்னு கேட்டாக்க, சாட்சாத் அகஸ்தியர் வந்து அந்த குழந்தைக்கு கத்துக் கொடுக்கிறார், அக்ஷரங்களை எல்லாம் கத்துக் கொடுக்கிறார். அக்ஷரங்களுக்கு எல்லாம் அதிபதியே அவதான். அகாராதிக்ஷகாராந்த சர்வாவயசாலினிங்கிறது அம்பாளுக்கு நாமா. 51 மாத்ருகாட்சரங்களும் பராசக்தியினுடையதான ஒரு ஸ்வரூபமாகவே பிரகாசிக்கிறதுங்கிறத சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லறது. அக்ஷர ரூபினியாக வாக்ரூபினியா பிரகாசிக்க கூடியவள் அந்த பரதேவதை, அவளுக்கு அக்ஷராபியாசம். அகஸ்தியர் வந்து அந்த பச்சை குழந்தையினுடைய, அந்த குழந்தை 3 வயசு குழந்தை, அந்த குழந்தையினுடைய கையை பிடிச்சு அக்ஷராபியாசத்துக்காக ஒவ்வொரு எழுத்தா எழுதுறார். அப்படின்னு ஒவ்வொரு எழுத்தா கையை பிடிச்சு எழுதுறார். அது 4வது எழுத்து ஈ அப்படின்னு பேரு. அந்த ஈகாரத்தோடு மகாரமும் பிந்துவும் சேர்ந்ததுன்னா அது ஒரு பரமஸ்ரீ வித்யா பீஜாட்சரம், மகாகாமகலாட்சரம்னு பேரு. வேதமும் உபனிஷத்தும் இந்த அக்ஷரத்தை தான் விசேஷமா சொல்லுறது. காமகலேதி விஜ்ஞாயத்தே, ஸ்ருங்காரகலேதி விஜ்ஞாயத்தே. அந்த காமகலையிலிருந்து தான் பிரம்மா அஜீஜனத்து, விஷ்ணோகோ அஜீஜனத்து, ருத்ரஹா அஜீஜனத்துன்னு உபனிஷத்தானது அந்த காமகலையே சர்வத்திற்கும் ஆதாரமாக விளங்கக்கூடியவள் அப்படின்னு லலிதா மகா திரிபுர சுந்தரியினுடைய ஸ்வரூபத்தை காமகலா அப்படின்னு சொல்லுறது. அந்த காமகலைங்கிறது ஈகாரமும் மகாரமும் பிந்துவும் சேர்ந்தாக்க, அதை பிரத்யக்ஷமா நான் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அந்த காரணத்தினாலே அந்த பீஜாட்சரத்தை சொல்லாம அது எப்படி ஏற்படுறதுங்கிறத சொல்லியிருக்கேன். ஈகாரம் மகாரம் பிந்து இது சேர்ந்ததுன்னு சொன்னாக்க மகாகாமகலை அப்படிங்கிற ஒரு அக்ஷரமானது கிடைக்கிறது. இந்த அக்ஷரம்தான் பராசக்தியினுடைய ஸ்வரூபம், இந்த அக்ஷரம்தான் பரமசிவனுக்கு ஜீவனா விளங்குறது, இந்த அக்ஷரம்தான் மீனாட்சியினுடைய ஸ்வரூபம், இந்த அக்ஷரம்தான் கமலாம்பாருடைய ஸ்வரூபம், இந்த அக்ஷரம்தான் காமாட்சியினுடைய ஸ்வரூபம். இந்த விஷயமானது யாருக்கு தெரியறதோ, அதை தெரிஞ்சு யாரு அந்த மூலமந்திரத்தினாலே அம்பாடு ஆராதிக்கிறாளோ அவளுக்கும் அம்பாளுக்கும் வேதம் கிடையாது. அவ சாட்சாத் தேவியினுடைய ஸ்வரூபமாகவே போயிடுவாங்கிறது சாஸ்திரம். அவளுக்குள்ள வேதம் பார்க்கறவோ நரகத்துக்கு போயிடுவாங்கிறது சாஸ்திரம். அம்பாடு மகாகாமகலாட்சரத்தினால் ஆராதிக்க கூடியவன், உபாசிக்க கூடியவன், பாவிக்க கூடியவனுக்கும் அம்பிகைக்கும் வேதம் கிடையாது. அப்படி எவனாவது வேதம் பார்த்தா அவனுக்கு நரகமானது நிச்சயம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி அந்த பராசக்தியினுடைய ஸ்வரூபமானது விசேஷமா விளங்குறது. அகஸ்தியர் வந்து அந்த குழந்தையோட கையை பிடிச்சு ஈ அப்படின்னு எழுதுறார். இதுவரைக்கும் ஆ எழுதின சமத்தா அந்த குழந்தை எழுதுறது, கையை பிடிச்சி அகஸ்தியர் கையை பிடிச்சி எழுதும் பொழுது ஆ ஆ அப்படின்னு எழுதுறது. மற்றவாளுக்கெல்லாம் தெரியாம இருக்கலாம், அகஸ்தியருக்கு தெரியும் இல்லையா, இதுதான் பரபிரம்மம், அந்த பரபிரம்மம் தான் அக்னிகுண்டத்திலிருந்து வந்திருக்கு, இது ஆதிசக்தி அப்படிங்கிறது. அகஸ்தியர் அந்த குழந்தையோட கையை பிடிச்சி எழுதுறார், அகாரத்தை எழுதுறார், ஆகாரத்தை எழுதுறார், இகாரத்தை எழுதுறார், 4வது எழுத்து ஈ, அந்த ஈகாரத்தை எழுதுறார். அந்த ஈகாரத்தை எழுதின உடனேயே அந்த குழந்தை அகஸ்தியர் கையை பிடிச்சிட்டு, இதுவரைக்கும் அகஸ்தியர் அது கையை பிடிச்சிட்டு இருந்த, அதுக்கப்புறமா அகஸ்தியரோட கையை அந்த குழந்தை விடுவிச்சு, தன் கையை பிடியிலிருந்து விடுவிச்சுட்டு அகஸ்தியருடைய கையை பிடிச்சு மகாரத்தை போட்டு அதற்கு மேல பிந்துவை போட்டு அந்த காமகலை அப்படிங்கிறதான ஸ்வரூபத்தை அந்த அக்ஷரத்தை எழுதுறது. அதை பார்த்த உடனே அகஸ்தியருக்கு ஆச்சரியம் தாங்க, அடாடா இது வந்து எப்படி சாத்தியம், இது ஸ்ரீவித்யையிலேயே விளங்கக்கூடிய ஏகாட்சரம் இல்லையா, இதற்கு மேல வேற ஒரு அக்ஷரம் கிடையாதே, இந்த குழந்தை எழுதுறாளேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்தாக்க அந்த க்ஷணத்திலே 3 வயசோட விளங்கக்கூடிய ஸ்வரூபமானது அந்த ஸ்தானத்திலே இல்ல, 3 வயசோட விளங்கக்கூடியதான ஸ்வரூபமானது அந்த இடத்துல இல்ல, பஞ்சபிரேத மகாமஞ்சத்திலே விளங்கக்கூடியவளாக, 2 கால இறுக்கி மடிச்ச பத்மாசனத்திலே விளங்கக்கூடியவளாக, பாஷாங்குஷத்தையும் தனுர்பானத்தையும் தாங்கிக் கொண்டு விளங்கக்கூடியவளாக, காமகோட்டிங்கிற வித்யாஸ்வரூபினியாக விளங்கக்கூடியவளாக, ஸ்ரீவித்
வித்யாமந்திர விக்கிரகமாக பிரகாசிக்கக்கூடியவளாக ஏகாட்சரமான மகா காமகலையானது எவருடைய ஸ்வரூபமோ அந்த லலிதா மகா திரிபுர சுந்தரி பராபட்டாரிகாங்கிற ஸ்வரூபத்தோடே அந்த பகவதி ஞானவள் அகஸ்தியருக்கு தரிசனம் கொடுத்தா அப்படின்னு சிவலீலார்ணவங்கிற கிரந்தத்தில் நீலகண்ட தீட்சிதர் சொல்லியிருக்கார். அதாவது அந்த க்ஷண பரியந்தம் அந்த மகாமந்திரத்தினுடைய தத்துவமானது அகஸ்தியருக்கு புரியலே. அந்த தத்துவமானது ரொம்ப ரகசியமானது, யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதது, அம்பாளை தவிர்த்து வேற யாராலையும் வெளிப்படுத்த முடியாதது. ஹயக்ரீவர் ஸ்ரீவித்யா உபதேசம் பண்ணினாலும் கூட அந்த பரமசிவனுக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் கூட அறிய முடியாத வைபவத்தை உடையவள் பராசக்தி. சில விஷயங்களை அம்பாளால் மாத்திரம்தான் உணர்த்த முடியும், மற்றவாளாலே உணர்த்த முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மகாமந்திர ஸ்வரூபம் தான் காமகலாட்சரம் அப்படிங்கிறது. அந்த அக்ஷரத்தினுடைய மகிமைய அதனுடைய வைபவத்தை அகஸ்தியருக்கு உபதேசிக்கிறதுக்காக வேண்டி சாட்சாத் பரதேவதையான மீனாட்சியானவள் தடாதகையானவள் 3 வயசு குழந்தையா இருக்கும் பொழுது அகஸ்தியருடைய கையை பிடிச்சு அவர் இவளுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு பதிலாக இவள் அவருக்கு தன்னுடைய பீஜாட்சர மந்திரமான மகாகாம கலைய உபதேசம் பண்ணினா, அதனுடைய தாத்பரியத்தை உபதேசம் பண்ணினாங்கிறத விசேஷமாக சிவலீலார்ணவன் சொல்ற மாதிரி அந்த மீனாட்சியை விட குருமூர்த்தி கிடையாது, அவளே குருமூர்த்தே பாம் நமாமி காமாட்சின்னு அவளைத்தான் மூக்கரோ விசேஷமா சொல்றாரு இல்லையா. அப்படி அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்களுக்கும் ஏக சக்கரவர்த்தினியாக விளங்க கூடியவள், அப்படி அவள் அகஸ்தியருக்கு தரிசனம் கொடுக்கக்கூடியதான சமயத்திலே உதிச்சு வரக்கூடிய லட்சங்கோடி சூரியன்களை போல சிவந்த வர்ணத்தை உடையவளாக தரிசனம் கொடுத்துருக்கா. நீலகண்ட தீட்சிதருக்கும் அப்படித்தான் தரிசனம் கொடுத்துருக்கா, அகஸ்தியருக்கும் அப்படித்தான் தரிசனம் கொடுத்துருக்கா, ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கும் அப்படித்தான் தரிசனம் கொடுத்துருக்கா. அந்த மாதிரி ஸ்ரீவித்யாயினுடைய சம்பூர்ண க்ஷேத்திரம் மதுரை ஸ்ரீவித்யா ஸ்வரூபினியாக ராஜராஜேஸ்வரியாக பராபட்டாரிகையாகவே ஜெகன்மா பிரகாசிக்கக்கூடிய அதிமுக்கியமான ஒரு க்ஷேத்திரம். அதத்தான் உத்யத்பானு சகஸ்ர கோடி சத்ருஷா முதிச்சு வரக்கூடியதான லட்சம் கோடி சூரியன்களை போல ஒரு தேக காந்தி பொருந்தியவளாக மதுராபுரி க்ஷேத்திரத்திலே பகவதியான மீனலோஜனியானவள் பிரகாசிக்கிறா அப்படின்னு. உத்யத்பானு சகஸ்ர கோடி சத்ருஷாம் கேயூர ஹாரோஜ்வலாம், கேயூரங்களாலையும் ஹாரங்களாலையும் பல்வகையான ஆபரணங்களாலையும் அலங்கரிக்கப்பட்டவளாக பிரகாசிக்கிறா. ஆபரணங்களுக்கு ஒரு ஒரு தேவதா ஸ்வரூபமானது உண்டு, ஒண்ணுமே இல்லை. ஆபரணங்களுக்கு ஒவ்வொரு ஆபரணத்திற்கும் தனித்தனி மந்திரங்கள்லாம் மந்திர சாஸ்திரங்கள்ல இருக்கு. நம்ம பொதுவாக அம்பாளை தரிசனம் பண்ணும்போது தத்துவ ரீதியில நம்ம பார்த்தோம், தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அம்பாளையே சர்வாபரண பூஷிதையா பிரகாசிக்கிறா. கைவிழ தோல்விழ நூப்புறம் ஒட்டியானம் கொலுசு பாதசரம் நெத்தி சுட்டி மூக்குத்தி கம்மல் புல்லாக்கு ஹாரம் இதெல்லாம் போட்டுண்டு ஆனந்தமா சர்வாபரண பூஷிதையா அம்பாள் இருக்காளே. இதையே அம்பாள் சர்வாபரண பூஷிதையா எதற்காக வேண்டி லலிதாம்பிகையை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, இந்த ஆபரணத்திலே இந்த ஆபரணமானது எப்படி பிரகாசிக்கிறதோ இது போலத்தான் நம்ம ஹிருதயத்திலே விளங்கக்கூடிய ஆத்மாவும் பிரகாசிக்கிறது. இந்த ஆபரணம் பிரகாசிக்கிறா போல ஹிருதயத்திலே பகவதியானவள் பிரகாசிக்கிறா. அவள் பிரகாசிக்கிறதுனால்தான் நம்முடையதான ஒரு சரீரமானது உயிரோட விளங்கிறது. அந்த ஆத்ம பிரகாசமானது நீங்கி போயிடுதுனாக்க நமக்கு ஏக்கமே கிடையாது, வெறும் சவம்தான். சிவம்ல இருந்து ஜீவன் பரியந்தம் அத்தனையுமே சிவம்தான். சிவமா இருந்தாலும் சரி ஜீவனா இருந்தாலும் சரி ரெண்டுமே பிரகாசிக்கணும்னு சொன்னா அம்பாள் இயங்கணும். அம்பாள் இயங்கலேன்னு சொன்னாக்க யாராலையும் பிரகாசிக்க முடியாதுங்கிற பரதத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டித்தான் அம்பாளை சர்வாபரண பூஷிதையாக தரிசிக்கணுங்கிறத சாஸ்திரங்கள் சொல்றது. அதெல்லாம் வாஸ்தவம் தான். மந்திர சாஸ்திரத்திலே ஒவ்வொரு ஆபரணத்திற்கும் மூல மந்திரங்கள் உண்டு. ஏகாவளி முக்தாவளி எல்லாம் சொல்லுவாங்க. ஏகாவளின்னா 21 முத்துக்களை கோர்த்து இருக்கக்கூடிய ஆபரணம். அது போல முக்தாவளி, அது மாதிரி சென்ன வீரம் கேயூரம் தோல்வள கைவளங்கிறதுக்கு ஒவ்வொரு ஆபரணங்களுக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் உண்டு. ஒவ்வொரு ஆபரணமும் ஒவ்வொரு வித்யாஸ்வரூபமா விளங்குறதாக ஐதீகம். அம்பாள் அம்பாளுடைய திருமேனியே மந்திரஸ்வரூபம் தான், பராசக்தியோட ஸ்வரூபமே மந்திரம்தான். மந்திரமயமா விளங்கக்கூடியவள் தான் திரிபுர சுந்தரியான ஜெகன்மாதா. அவருடைய திருமேனியே மந்திரமா விளங்கும் பொழுது அவருடைய வஸ்திரங்களும் ஆபரணங்களும் வித்யாஸ்வரூபம்
வஸ்துரூபமா பிரகாசிக்கிறது. அதனாலதான் அம்பாளுக்கு மேல வேற வஸ்துவானது பிரபஞ்சத்திலே கிடையாதுங்கிறத நாம சொல்றோம். அம்பாளுக்கு மேல இன்னொரு வஸ்துவானது கிடையாதுங்கிறது சகல சாஸ்திரங்களும் சொல்றது. ஏன்னா அத்தனையும் அவளுக்குள்ள ஐக்கியம், அவளை மீறியோ அவளை தவிரவோ இந்த லோகத்துல வேற எந்த விதமான வஸ்துவுமே கிடையாது. அத்தனையும் மந்திரஸ்வரூபமாக விளங்குறது, அவள் திருமேனி வித்யாஸ்வரூபமாக விளங்குறது. அதிலே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாத்திரம் சொல்றேன். காஞ்சிபுரத்திலே பரதேவதையனுடைய ஸ்வரூபமானது விளங்குறது. காமகோட்டத்தினுடைய மத்தியத்திலே ஸ்ரீசக்கர பிந்து பாகத்திலே லலிதா மகா திரிபுர சுந்தரியாக காமாட்சியாக அம்பாள் பிரகாசிக்கிறார். அந்த காமாட்சியினுடைய திருமேனியிலே அநேக மகாவித்யைகள் விளங்குறதா ஐதீகம். வித்யாஸ்வரூபமாக அநேக மகாவித்யா ரூபமாகவும் அம்பிகையினுடைய ஒவ்வொரு அங்கத்திலேயும் மகாவித்யா ஸ்வரூபங்கள் விளங்குறதா ஐதீகம். அதிலே கண்ட வேருண்ட உக்ரன் நரசிம்மூர்த்தின்னு சொல்லுவா. இவர் யாருன்னு கேட்டாக்க சரபேஸ்வரர் வந்து நரசிம்மரோட யுத்தம் பண்ணும் பொழுது நரசிம்மர் வந்து கண்ட வேருண்டம் அப்படிங்கிற ஒரு பக்ஷையின் வடிவத்தை தாங்கி கொண்டு மகாஷரபரோட யுத்தம் பண்ணினார்ங்கிறது மந்திர சாஸ்திரங்கள் சொல்லுறது. அதே போல வாமனமூர்த்தியினுடைய வடிவம் மாயா வாமனமூர்த்தின், இது ரெண்டுமே மந்திர சாஸ்திரங்கள்ல அத்யுக்ரமா விளங்கக்கூடிய ஸ்வரூபம். கண்ட வேருண்ட உக்ரமகா நரசிம்மூர்த்தியும் சரி, வாமனாவதாரத்திலே மகாவிஷ்ணுவின் அவதாரத்திலே விளங்கக்கூடிய மாயா வாமனமூர்த்தி, வாமனமூர்த்தியை காட்டிலும் இவருடைய பராக்கிரமமானது அதி ரொம்ப ஜாஸ்தியா விளங்கக்கூடியது. இந்த ரெண்டு மூர்த்தமுமே கண்ட பேருண்ட உக்ர நரசிம்மூர்த்தியாகட்டும் மாயா வாமனமூர்த்தியாகட்டும் இந்த ரெண்டு மூர்த்தமும் காஞ்சிபுரத்திலே பிரகாசிக்கக்கூடிய காமாட்சி பரதேவதை தன் காதிலே தரிச்சு கொண்டிருக்கக்கூடிய தாட்டங்கத்திற்கு மேலே விளங்கி கொண்டு சதா சர்வதா காமாட்சியை ஆராதனை பண்ணி கொண்டிருக்கா அப்படின்னு சொன்னாக்க அந்த காமாட்சியின் வைபவத்தை நினைக்கிறதுக்கு கூட நமக்கு யோக்கியதை இருக்கான்னு தெரியாது. ஏன்னா பிரபஞ்சத்தினுடைய சக்திகளை எல்லாம் தாண்டி விளங்கின மூர்த்தி கண்ட பேருண்ட நரசிம்மர். அவருடைய வடிவமானது அத்யுக்ரமானது, திரிபுவனங்களாலேயே தாங்கி கொள்ள முடியாதது. மகாஷரபராலேயே அந்த உக்ர வடிவா விளங்கக்கூடிய கண்ட பேருண்டரை ஜெயிக்க முடியலைங்கிறது சாஸ்திரம். அப்பேற்பட்ட அதிரவுக்ரமான மூர்த்தி கண்ட பேருண்ட நரசிம்மர். மாயாவாமனனுடைய பராக்கிரமம் அதற்கு மேலே. அப்படி இந்த ரெண்டு மகாவிஷ்ணுவினுடைய அத்யுக்ர வடிவா விளங்கக்கூடிய கண்ட பேருண்ட உக்ரமகான நரசிம்மூர்த்தியும் மாயாவாமன மூர்த்தியும் காமாட்சியினுடைய ரெண்டு தாட்டங்கங்களில் அமர்ந்து கொண்டு காதல தரிச்சு கொண்டிருக்கிற தாட்டங்கங்களிலே அமர்ந்து கொண்டு இதை விடாம காமாட்சியை தியானம் பண்ணி கொண்டு காமாட்சியை ஆராதனை பண்றா அப்படின்னா அந்த காமாட்சிக்கு மேல இந்த பிரபஞ்சத்துல வேற ஒரு பிரம்ம வஸ்து உண்டா அப்படிங்கிறத எதுவுமே இல்லை. இது சொன்னாலே தெரிஞ்சிருக்கும் அவளுக்கு வேற வேற ஒரு பிரம்ம வஸ்து கிடையாது, அவளுக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது. அப்பேறுபட்ட பரபிரம்மஸ்வரூபந்தான் மதுராபுரி கஷேத்திரத்துல மீனாட்சியாக பிரகாசிக்கிறது. எந்த பிரம்மமானது காஞ்சிபுரத்திலே காமாட்சியாக விளங்குறதோ அதே பிரம்மம்தான் மதுரையிலே மீனாட்சியாக விளங்குறது. அப்படி சகல மந்திரஸ்வரூபினியாக சமஸ்த தேவதா சமூகங்களாலையும் ஆராதிக்கப்பட்டவளாக பரமேஸ்வரனாலையும் மகாவிஷ்ணு உபாசிக்கப்பட்ட பாதபீட்டத்தை உடையவளாக மீனாட்சியானவள் பிரகாசிக்கிறார். பரமேஸ்வரனே தன்னுடையதான ஒரு பக்தைக்கு ஹ்ரீங்காரத்தை உபதேசம் பண்ணி மீனாட்சியனுடைய ஸ்வரூபத்தை தானே உபதேசம் பண்ணினார் அப்படின்னு ஒரு சரித்திரமானது உண்டு. மீனாட்சியோட மகிமையானது எப்படிப்பட்டதுங்கிறத தானே உபதேசம் பண்ணினார்னு நீலகண்ட தீட்சிதர் சொல்ற, சிவ லீலாண்டவத்திலே சொல்ல அப்படிப்பட்டது மீனாட்சியினுடைய வடிவம், மீனாட்சியனுடைய மகிமை. அப்படி அவள் பிரம்ம வித்யாஸ்வரூபிணி, மகாவித்யாஸ்வரூபிணி. அவள் தரிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஆபரணங்கள்லாம் வெறும் கலை பொருட்கள் கிடையாது. நம்மள மாதிரி அழகுக்காக வேண்டி ஆபரணத்தை தரிச்சுக்க வேண்டிய அவசியமானது அம்பாளுக்கு கிடையாது. அவள் திருமேனியிலே விளங்கக்கூடிய ஆபரணங்கள் ஒன்னொன்னும் மகாவித்யாஸ்வரூபம், ஒன்னொன்னும் பிரம்ம வித்யாஸ்வரூபம். அதனால்தான் மீனாட்சியையோ காமாட்சியையோ கமலாம்பாளையோ அகிலாண்டேஸ்வரியையோ சிவகாம சுந்தரியையோ அபயாம்பாளையோ மங்களாம்பாளையோ தரிசனம் பண்ணின மாத்திரத்துல எல்லா தோஷங்களும் போகிறதுங்கிறது அர்த்தம். ஜாதகத்துல எப்பேற்பட்ட குரூரமான தோஷங்கள் இருந்தாலும் இந்த க்ஷேத்திரங்கள்ல போய் பக்தியோட அம்பாள தரிசனம் பண்ணினா, மதுரையில மீனாட்சியையோ காஞ்சிபுரத்துல காமாட்சியையோ திருவாரூர் கமலாம்பாளையோ சிதம்பரம் சிவகாம சுந்தரியோ திருவானைக்க அகிலாண்டேஸ்வரியோ கும்பகோணம் மங்களாம்பாளையோ மாயூரம் அபயாம்பாளையோ இந்த மாதிரி ஸ்ரீவித்யா மகாமந்த விக்கிரகமா ஜெகன்மாதா பிரகாஷிக்கக்கூடிய க்ஷேத்திர
கஷேத்திரங்கள்ல பக்தியோட கூட அம்பிகைய தரிசனம் பண்ணினா ஜாதகத்துல விளங்குற க்ரூரமான தோஷங்களும் அழிஞ்சு போகிறதுங்கிறது சாஸ்திரம். ஏன்னா அதுதான் பராசக்தி, அவளுடைய கருணைக்கு ஈடு கிடையாது. அதற்காக வேண்டிதான், அம்மா நீ மந்திரமயமான விக்கிரகமா பிரகாசிக்கிறையே, இந்த ஞானத்தை கொடு, உன் ஸ்வரூபத்தை நீ உணர்த்தி, உனக்கு மேல வேற வஸ்து இல்லேங்கிற உண்மையை உணர்த்தி எங்களுக்கு அனுகிரகத்தை செய்தாயே அப்படிங்கிற அந்த பிரம்ம ஜானத்தை வேண்டித்தான் கேயூர ஹாரோஜ்வலாம், கேயூரம் ஹாரம் முதற்கொண்ட ஆபரணங்களோட விளங்கக்கூடிய சர்வாபரண பூஷிதையாக சர்வாலங்கார பூஷிதையா விளங்கக்கூடிய அம்பிகையினுடைய ஸ்வரூபத்தை நாம தியானம் பண்றோம் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அப்படி உத்யத் பானு சகஸ்ர கோடி சத்ருஷாம் கேயூர ஹாரோஜ்வலாம் பிம்போஷ்டீம், பவழத்தை தோற்கடிக்கக்கூடிய அழகிய அதரத்தை கொண்டவள் அம்பாளுடைய உதடானது பவழத்தை விடவும் அவளு சக்கச்சவேல்னு பிரகாசிக்கிறது அப்படிங்கிற பிம்பம் அப்படின்னா பவழம், பிம்போஷ்டி பவழத்தை தோற்கடிக்கக்கூடிய அழகியதான ஒரு அதரங்களை கொண்டவளாக அம்பாள் பிரகாசிக்க சக்கச்சவேல்னு விளங்கக்கூடியதான ஒரு அதரங்கள், அதுவும் மகாவித்யா ஸ்வரூபம்தான். தேவியினுடைய அங்கமானது ஒவ்வொரு அங்கமும் கண்கள் காதுகள் மூக்கு வாயி அப்படி கரங்கள் கால்கள்னு அது அத்தனையும் தசமகாவித்யன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி 32 மகாவித்யைகள் உண்டு. அந்த மகாவித்யைகளுடைய ரூபந்தான் பராசக்தியினுடைய லலிதா மகாத்ரிபுர சுந்தரியினுடைய அங்கமா பிரகாசிக்கிறதுங்கிறது மைதீகம். அப்படி அழகியதான அதரத்தை கொண்டவளாக மகாவித்யா ஸ்வரூபமாக ஓம்காரத்தினுடைய வடிவாக வேதங்கள் பிறக்கக்கூடிய ஸ்தானமாக விளங்கக்கூடியதான அதரங்களை கொண்டவள் ஸ்மித தந்த பங்கி ருச்சிராம், மந்தஸ்மிதத்தோட கூடிய அழகிய திருமுக தாமரையை கொண்டவள் பராசக்தி. அப்படி ஸ்மித தந்த பங்கி ருச்சிராம் அப்படின்னா சற்றே தந்தமானது இப்படி விழவிழேர்ந்து இருக்கு, அந்த பல்லு கொஞ்சோண்டு வெள்ள தெரியும்படியாக அந்த திருப்பல்லானது தேவியினுடைய பற்கள் அப்படி சுத்த வித்யாங்குராகார துவஜபங்கி துவயோஜ்வலா அப்படி சகஸ்ரநாமா சொல்றது. 32 தீட்சைகள் உண்டு ஸ்ரீ வித்யிலே, அந்த 32 தீட்சைகளுமே அம்பாளுக்கு 32 பற்களா பிரகாசிக்கிறதுங்கிற சுத்த வித்யா முதற்கொண்ட 32 தீட்சைகளும் லலிதா மகாத்ரிபுர சுந்தரியான மீனாட்சியின் 32 பற்களா பிரகாசிக்கிறது சுத்த வித்யாங்குராகார துவஜபங்கி துவயோஜ்வலா அப்படின்னா மகாவித்யாஸ்தானமா பகவதியினுடைய பற்களானது பிரகாசிக்கிறதுங்கிறத சகஸ்ரநாமா சொல்லறது. அப்படி சற்றே வெளியில் தெரியும்படியாக மந்தஸ்மிதத்தோடே கூடியதான அழகியதான ஒரு திருப்பற்களை கொண்டவள் லலிதாம்பிகையான பராசக்தி அப்படின்னு பரமேஸ்வரியனுடைய மகிமையை சொல்லியிருக்கா. அப்படி ஸ்மிதந்த பங்கி ருச்சிராம் பீதாம்பராலங்கிருதாம், மஞ்சள் வர்ணத்தால் ஆன ஆடைய அம்பிகை தரிச்சு கொண்டிருக்கா. பீதவர்ணம் அப்படின்னா மஞ்சள் அப்படின்னு அர்த்தம். பீதாம்பராலங்கிருதாம், பீதாம்பரத்தினால அலங்கரிக்கப்பட்டதான திருமேனியை கொண்டவள் அப்படின்னு மீனாட்சியினுடைய ஒரு தியானம் அது. அதாவது ஆச்சாரியால் ஒரு ஸ்லோகத்தை பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க, ஏதோ வெறுமன ஒரு ஒரு கவிதாலங்காரத்திற்காக வேண்டியெல்லாம் இந்த விதமான ஒரு வார்த்தைகளையும் அவர் புகுத்துறது கிடையாது. அவர் சொல்லி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பரம சத்தியமா விளங்கக்கூடியது, அதற்கு மேல வேற ஒண்ணு கிடையாது. அப்போ மீனாட்சிய பீதாம்பராலங்கிருதாம் அப்படின்னு பீத வர்ணத்திலே விளங்கக்கூடிய மஞ்சள் வர்ணத்திலே விளங்கக்கூடியதான ஒரு வஸ்திரத்தோட கூட மஞ்சள் பட்டை தரிச்சு கொண்டு பகவதி மங்களகரமா பிரகாசிக்கிறான் ஆச்சாரியால் வர்ணனம் பண்ணியிருக்கா. அவள் திருமேனியானது சக்கச்சவேல் இருக்கு, சர்வாபரண பூஷிதையா இருக்கா மீனாட்சி. அப்படி அழகிய உதட்டை உடையவளாக இருக்கா, சற்றே மெரிதாக சிரிக்கக்கூடியவளாக இருக்கா, மஞ்சள் வர்ணத்தோட கூட விளங்கக்கூடி அழகியதான ஒரு பட்டு புடவைய கட்டிண்டு அம்பாள் இருக்கா அப்படின்னு அவள் ஸ்வரூபத்தை வர்ணிக்கிறார். மஞ்சள் வர்ணம்னு சொன்னாலே அம்பாள் மகாவித்யா ரூபமா விளங்கக்கூடியதான காரணத்தினால் அவளே பகழாங்கிற ஸ்வரூபத்திலேயும் பிரகாசிக்கிறார். அம்பாளுக்கு பகழான்னு ஒரு வடிவமானது உண்டு, பகழாமுகி அப்படின்னு சொல்லுவா. ஸ்தம்பனமூர்த்தியா விளங்கக்கூடியவள், அவளுடைய வடிவத்தில் எல்லாமே மஞ்சள் வர்ணத்திலே விளங்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அப்படி மீனாட்சி தான் சர்வதேவதா மந்திரமூர்த்தியா விளங்குறா, அதே மீனாட்சி தான் பகழாவாகவும் விளங்குறா. அப்படி விசேஷமாக அம்பாட பீதாம்பராலங்கிருதாம் விஷ்ணு பிரம்ம சுரேந்திர சேவித பதாம் அப்படின்னு அடுத்த வரியில மகாவிஷ்ணு பிரம்மா
இந்திரன் முதற்கொண்டு அத்தனை தேவதைகளாலையும் சேவிக்கப்பட்டதான ஸ்ரீபாதாரவிந்தத்தை கொண்டவள் அப்படிங்கிறார். மகாவிஷ்ணுவானவர் மீனாட்சியின் திருப்பாதத்தை நமஸ்காரம் பண்றார். பிரம்மா மீனாட்சியின் திருப்பாதத்தை நமஸ்காரம் பண்றார். இந்திரன் மீனாட்சியின் திருப்பாதத்தை நமஸ்காரம் பண்றார். ருத்ரன் மீனாட்சியின் திருப்பாதத்தை நமஸ்காரம் பண்றார். சமஸ்த தேவதைகளும் மீனாட்சி பரதேவதையினுடைய திருப்பாதாரவிந்தத்தை நமஸ்காரம் பண்றார். அது மாத்திரம் இல்லை, அந்த மீனாட்சிக்கு பதியா விளங்கக்கூடிய சோமசுந்தரேஸ்வரரும் கூட ஸ்ரீ வித்யா மந்திரமூர்த்தியாக விளங்கக்கூடிய மீனாட்சியினுடைய ஸ்வரூபத்தை தியானம் பண்ணி கொண்டு அந்த மீனாட்சியை நமஸ்கரிக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க அவள் மகிமையை சொல்வதற்கு யாராலையும் முடியாது. அப்பேற்பட்ட பரபிரம்மஸ்வரூபிணி அந்த பகவதி. அப்படி விஷ்ணு பிரம்ம சுரேந்திர சேவிதபதாம் நாராயணர் மகாவிஷ்ணு பரமேஸ்வரன் உட்பட அத்தனை தேவதைகளாலையும் சேவிக்கப்பட்ட ஸ்ரீபாதாரவிந்தத்தோட கூட பிரகாஷிக்கக்கூடியவள் மதுராபுரி கஷேத்திரத்திலே விளங்கக்கூடிய ராஜராஜேஸ்வரியான ஜெகன்மாதா. விஷ்ணு பிரம்ம சுரேந்திர சேவிதபதாம் தத்வஸ்வரூபாம். ஸ்ரீவித்யிலே 36 தத்துவங்கள் உண்டு. அந்த 36 தத்துவங்களும் பராசக்தியினுடைய ஸ்வரூபம். ஆனா அவள் தத்துவாதீத தத்வஸ்வரூபம்னு சொல்லியிருக்கா. சகஸ்ரநாமாவிலே 2 நாமா தத்வமயி தத்வாதிகா, 2 நாமா வர்றது இல்லையா? தத்வாதிகா தத்வமயி தத்வமர்த்தஸ்வரூபிணி வர்றது இல்லையா? தத்வாதிகா தத்வமயி தத்வமயின்னா 36 தத்துவங்களும் பராசக்தி வடிவந்தான். பூமி முதல்ல தொடங்கி சிவம் பரியந்தம் விளங்கக்கூடிய பிருத்வி தொடங்கி சிவம் பரியந்தம் 36 தத்துவங்கள் ஸ்ரீவித்யிலே உண்டு. ஒவ்வொரு சித்தாந்தத்தின்படியும் தத்துவங்கள் நிறைய சொல்லுவா. 96 தத்துவங்கள் பரியந்தம் ஒவ்வொரு சித்தாந்தத்திலே விளங்கிறது. தேவி உபாசனையை பொறுத்த வரைக்கும் அம்பாள் உபாசனையை பொறுத்த வரைக்கும் 36 தத்துவங்கள் தான். இந்த 36 தத்துவங்களும் பராசக்தியினுடைய ஸ்வரூபம். ஆனா அம்பாள் அந்த தத்துவங்களை எல்லாம் தாண்டி விளங்கக்கூடியவள் தத்வாதிகா. தத்துவந்தான் தேவியினுடைய ஸ்வரூபமா அப்படின்னு கேட்டாக்க பூமியிலிருந்து சிவம் பரியந்தம் விளங்கக்கூடிய அத்தனை தத்துவங்களும் பராசக்தி வடிவம் தான். ஆனா அது மாத்திரம் அவள் வடிவம் இல்லை, அதையும் கடந்து இன்னது என்று சொல்ல முடியாத தத்துவங்களை எல்லாம் தாண்டி விளங்கக்கூடியது அந்த பகவதியினுடையதான ஒரு ஸ்வரூபம் அப்படிங்கறதான் தத்வாதிகா அப்படிங்கிறதான ஒரு நாமாவிலே நமக்கு விசேஷமா சொல்றா. அதனால தத்வஸ்வரூபாம், தத்வஸ்வரூபாம்னு சொன்னாங்க தத்துவங்கள் மயமா விளங்குறவள்னு மாத்திரம் அர்த்தம் கிடையாது. தத்துவங்களை எல்லாம் தாண்டி பிரம்மஸ்வரூபமாக பிரகாஷ் கூடியவள் அப்படிங்கிறது பிரதானியமான அர்த்தம். அவள் தத்வாதிகா, தத்துவத்தை எல்லாம் தாண்டினவள். தத்துவங்களால மாத்திரம் அம்பாள் அடைய முடியாது. தத்துவங்களை எல்லாம் தாண்டியவள் அந்த பராசக்தி அப்படிங்கறத உணர்ந்து அவளை சரணாகதி பண்ணணும். அத்வாக்களை எல்லாம் தாண்டினவள், தத்துவங்களை எல்லாம் தாண்டினவள் அவள் பரபிரம்மஸ்வரூபினியாக நித்திய சத்திய சுத்த புத்தையாக பிரகாஷிக்கக்கூடியவள் அந்த பராசக்தி. தத்வஸ்வரூபாம் சிவாம் மங்களமே வடிவானவள். சிவா அப்படின்னா சங்கர பத்னி அப்படின்னு ஒரு அர்த்தம். பரமசிவனாருடைய பத்னி, சோமசுந்தரேஸ்வரான மகாகாமேஸ்வருடையதான பத்னி அப்படிங்கிறதுனால அவளுக்கு சிவா அப்படிங்கிறதான ஒரு நாமா. சிவனுக்கு பத்னிங்கிறதுனாலே சிவா அப்படிங்கிறதான ஒரு நாமா. சிவனுக்கே மங்களத்தை உண்டு பண்ணவள் இவள் தான். பரமசிவனாரும் மங்களமயமா விளங்குறாரு. சங்கரன் அப்படிங்கிற நாமாவானது அவருக்கு பிரசித்தமா விளங்குறது. சிவன் அப்படிங்கிற நாமாவானது அவருக்கு பிரசித்தமா விளங்குறதுன்னா இந்த பராசக்தியோட சேர்ந்து அவர் விளங்கக்கூடிய காரணத்தினாலேன்னு மகான்கள் எல்லோரும் சொல்லியிருக்கா. அப்படி மங்களமே வடிவான ஸ்வரூபத்தை உடையவள். பரமசிவனாருக்கும் கூட மங்களத்தை சேர்த்தவள். அதனால வணங்கக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேருக்கும் சர்வ மங்களங்களையுமே வாரி வாரி கொடுக்கக்கூடிய கருணாமூர்த்தியானவள் அப்படிங்கிறதுனால அவளுக்கு சிவா அப்படின்னு நாம. சிவான்னா மங்களமானவள், மங்களாம்பான்னு சொல்றோம். கும்போணத்துல மங்களாம்பா, மங்களூரிலே மங்களாம்பா, அப்படி அநேக கஷேத்திரங்களில் திருமங்கலகுடியிலே மங்களாம்பா, ஸ்ரீவாஞ்சியத்திலே மங்களாம்பா, எத்தனையோ கஷேத்திரங்களில் அம்பாளுக்கு மங்களாம்பிகான்னு நாமா இருக்கு இல்லையா. மங்களம் அப்படின்னா மோட்சம் அப்படின்னு அர்த்தம். முக்திஸ்வரூபினியாக பிரகாசிக்கக்கூடியவள். அதனால அவளுக்கு சிவா மங்களா அப்படிங்கிற நாமமெல்லாம் விசேஷமா விளங்குறது. தத்வஸ்வரூபாம் சிவாம் மீனாட்சியும் பிரணதோஸ்மி சந்ததம் அகம் அப்படின்னு அப்படி விளங்கக்கூடிய மீனாட்சி. இந்த நாமமே அழகான ஒரு நாமா. மீனாட்சி நாமாவை சொல்லும் பொழுது
காமாட்சி நாமாவானது எப்படி மகாபவித்ரமா விளங்குறதோ, துர்கா நாமமானது எப்படி மகாபவித்ரமா விளங்குறதோ, அது போல மீனாட்சி நாமத்திற்கும் சமானமான வேற நாமா கிடையாது அப்படிங்கிறார். வாசாவா மனசாதவா திரிசுகே காயேனவா சந்ததம் மீனாட்சி கதா சிதம்ப குருதே த்வன்னாம சங்கீர்த்தனம் லக்ஷ்மி தஸ்ய கிருஹே வஸ்யனுதினம் வாணீச்ச வக்த்ராம்புஜே தருமாதி அதுடைய பிராப்தம் பதம் நிச்சிதம் அப்படின்னு வாசாவா மனசாதவா திரிசுதே வாக்கினாலேயோ மனசினாலேயோ பர்வதராஜ புத்திரியான தாயே மீனாட்சி அப்படிங்கிற உன்னுடைய நாமாவை யாரு ஸ்மரிக்கிறாளோ, மனசுல நினைச்சாலும் சரி வாக்காலே சொன்னாலும் சரி, இந்த மீனாட்சின்னு அம்மா உன்னுடைய நாமம் இருக்கே அந்த நாம யாரு ஸ்மரிக்கிறாளோ யார் நினைக்கிறாளோ சதா யாரு தியானம் பண்றாளோ அவளை விட்டு லக்ஷ்மி என்னைக்கும் நீங்கிறதே கிடையாது. லக்ஷ்மி ஸ்தஸ்ய கிருஹே அந்த கிரகத்தை விட்டு மகாலட்சுமியானவள் எங்கேயும் போகிறது கிடையாது, அவளுடைய வாக்கை விட்டு சரஸ்வதி எங்கேயும் போகிறது கிடையாது. சதா மீனாட்சி 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 மீனாட்சின்னு அந்த மீனாட்சி நாமத்தை யார் பாராயணம் பண்றாளோ, மீனாட்சி நாமத்தை யார் ஜபம் பண்றாளோ, மீனாட்சி நாமத்தை யார் ஸ்மரிச்சுண்டே இருக்காளோ, அவ கிரகத்தை விட்டு மகாலட்சுமி நீங்கிறது கிடையாது, அவ வாக்கை விட்டு மகா சரஸ்வதி நீங்கிறது கிடையாது, அவ கிரகத்தை விட்டு மகாலட்சுமி நீங்கிறது கிடையாது, அவ வாக்கை விட்டு மகா சரஸ்வதி நீங்கிறது கிடையாது. அதே போல விசேஷமாக பகவதி அனுகிரகத்தினால தர்மம் மருத்தம் காமம் மோட்சம் எனும்படியான நான்கு புருஷார்த்தங்களும் அவளுக்கு ஏற்படுறது அப்படின்னு சொன்னாக்க, இந்த மீனாட்சி நாமத்தை விட மகாமகிமை பொருந்தியதான ஒரு நாமமானது திரிபுவனத்திலே வேற என்ன இருக்கு? அப்பேற்பட்ட அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக கருணா சமுத்திரமா பிரகாசிக்க கூடியவள் மீனாட்சி. இந்த மீனாட்சிங்கிற நாம ஜபிக்கலாம், தேவி நாம பாராயணம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். தேவிகளுடைய நாமத்தை யார் பாராயணம் பண்றானோ அது காமாட்சியோ காத்யாயினியோ மீனாட்சியோ. காத்யாயினி நாமமானது காத்யாயினி திரிம்சதி அப்படின்னு சோற்றானிக்கரையிலே விளங்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி மேல் அற்புதமான ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கா. இந்த காத்யாயினி நாமத்தினுடைய மகிமை அதுல விளங்குறது. அது போல இந்த காத்யாயினிங்கிற நாம மகாபவித்ரமானது வேதத்தினாலேயே பிரதிபாலிக்கப்பட்ட நாம. வேதமே அம்பாள காத்யாயினி அப்படின்னு தான் சொல்கிறது. உமா ஹைமவதி காத்யாயினி இந்த நாமங்கள் எல்லாம் வேதத்திலேயே தேவியினுடைய நாமங்களா விசேஷமா சொல்லியிருக்கான்னு சொன்னா, இந்த நாமங்களை ஜபிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம். இந்த நாமத்தை காமாட்சி நாமத்தையோ ஏதாவது ஒரு தேவியினுடைய நாமா, அது எது இந்த நாமாவைத்தான் சொல்லணுங்கிறது கிடையாது. அம்பாளுக்கு நாமங்கள் எத்தனையோ இருக்கு, சாஸ்திரங்கள்ல பிரதிபாலிக்கப்பட்ட நாமங்கள் அநேகம் இருக்கு. அபிராமா காமாட்சி மீனாட்சி உமா துர்கா காத்யாயினி இந்த நாமங்கள் எல்லாம் சாஸ்திரங்களால பிரம்மஸ்வரூபத்தை உணர்த்தக்கூடிய நாமங்கள்னே சொல்லியிருக்கு. நித்தியபடிக்கு இந்த நாமத்தை பாராயணம் பண்ணலாம். காமாட்சி 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 காமாட்சின்னோ, காத்யாயினி 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 காத்யாயினின்னோ, மீனாட்சி 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 மீனாட்சின்னோ, அபிராமி 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 அபிராமின்னு இந்த நாமங்களை பாராயணம் பண்ணுறது சர்வமங்களங்களோட கைவல்ய மோட்சத்தையும் சேர்த்தே கொடுக்கறது. இதுக்கு ஏன்னா நீங்க நாம ஜபத்தை பண்ண பண்ண தேவி நாமத்தை ஜபிக்க ஜபிக்க தேவி ஸ்வரூபமாவே போயிடுவள். இதை வந்து ஏதோ நீங்க சொல்றே, இதற்கெல்லாம் சாஸ்திர பிரமாணத்தோடையே சொல்றேன். பிரமாணம் இல்லாத எந்த விஷயத்தையும் அகஸ்மாத்தா சொல்லுத தேவி பாகவதத்திலே. அது போல நமக்கு வந்து தேவி பாகவதத்திலே உமா நாமத்தினுடைய மகிமையும் புவனேஸ்வரி நாமத்தினுடைய மகிமையும் சொல்லியிருக்கா. அம்பாலே சொல்றா துர்கா சதாட்சி சாகம்பரின்னு என் நாமத்தை எவன் ஜபிக்கிறானோ அவன் மாயையை கடந்து என் சுரூபத்தை உணர்றான். இது துர்கையினுடைய வாக்கு. துர்கா நாமத்தினுடைய மகிமைய துர்கா சொல்லியிருக்கா. மீனாட்சி நாமத்தினுடைய மகிமையை நமக்கு ஆச்சாரியால் விசேஷமா சொல்லியிருக்கா. காமாட்சி நாமத்தினுடைய மகிமையை ஹயக்ரீவர் விசேஷமா சொல்லியிருக்க. அபிராமா நாமாவினுடைய மகிமையை அகஸ்தியர் விசேஷமா சொல்லியிருக்க. அப்படி இந்த நாமங்கள் எல்லாமே வேதத்தினுடைய பிரதிபாத்மக ஸ்வரூபமாக வேதங்களால் பிரதிபாலிக்கப்பட்டதாகவே விளங்குறதுன்னு சொன்னாக்க, அப்படி அம்பாள நாமத்தினால தேவி நாம ஸ்மரண பண்ண வேண்டியது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். ஏதாவது ஒரு தேவி நாமா உங்க இஷ்ட தேவியினுடைய நாமாவை ஜபம் பண்ணுங்கோ. ஏன்னா ஜபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பெல்லாம் முடியறதோ அம்பாள் நாமாவை சொல்லிண்டே
சொல்லிகிட்டே இருங்கோ, தேவி நாமத்தை சொல்லிகிட்டே இருங்கோ. தேவி நாமத்திற்கு மேல பவித்திரத்தை கொடுக்கக்கூடியது லோகத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எல்லா தேவர்களும் தேவி நாமத்தை ஜபம் பண்ணிட்டு இருக்கா. பரமேஸ்வரன் காமாட்சி நாமாவை சொல்லிட்டு இருக்கார், மகாவிஷ்ணு காமாட்சி நாமாவை சொல்லிட்டு இருக்கார்னு சொன்னாக்க இதற்கு மேல வேற என்ன வேணும்? காமாட்சி பஞ்சதியிலே பரமேஸ்வரன் மகாவிஷ்ணுவிற்கு காமாட்சி மகிமையை உபதேசிக்கிறார், மகாவிஷ்ணு மகாலட்சுமிக்கு காமாட்சி மகிமையை உபதேசம் பண்ணி நான் காமாட்சியத்தான் சதாசர்வதா தியானம் பண்ணி கொண்டிருக்கேன்னு சொல்றா. அப்படின்னா இந்த நாமங்களை எல்லாம் பாமர மனுஷியால் தெய்வங்களே அந்த தெய்வத்தை ஆராதிக்கும் பொழுது தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமா விளங்கக்கூடிய பரபிரம்மஸ்வரூபமான அம்பாட அந்த தெய்வ தெய்வங்களே ஆராதிக்கும் பொழுது நாம எல்லோரும் அவளை பிடிச்சுக்க வேண்டாமா? அந்த பகவதியினுடைய பாதார பிந்தத்தை சரணாகதி பண்ண வேண்டாமா? உனக்கு மேல வேற கதி கிடையாது தாயே, நீதான் சர்வத்திற்கும் ஆதாரம், எனக்கு ஞானத்தை கொடு, உன் ஸ்வரூபத்தை உணர்ந்துன்னு இடைவிடாம அவளை சரணாகதி பண்ண வேண்டாமா? அப்படி சரணாகதி பண்ணுறதுக்கு இந்த நாம பாராயணம் தான் அதிமுக்கியமானதான ஒரு விஷயம். இந்த நாம பாராயணம் பண்ணிண்டே அம்பால சரணாகதி பண்ணினோம்னா கிடைக்காத விஷயமானது லோகத்திலே ஒண்ணுமே கிடையாது. சௌபாகியமும் சரி, சகல க்ஷேமங்களும் சரி, முக்தியும் சரி, அத்தனையும் பகவதியினுடைய நாமம் கொடுக்கும். பகவதியினுடைய நாமத்திற்கு மேல் விசேஷமானது வேற ஒண்ணுமே கிடையாது. மீனாட்சி பிரணதோஸ்மி சந்ததம் அகம். மீனாட்சி அம்மா, மீனாட்சி சதா சர்வதா சந்ததம், எப்பொழுதுமே அம்மா உன்னுடைய பாதார விந்தத்தை நான் சரணாகதி பண்ணி கொண்டே இருக்கேன் தாயே. சந்ததமகம் காருண்ய வாராண்யதிம் கருணை கடலே அப்படிங்கிறார் மீனாட்சிய. அம்பாட கருணை கடல் அப்படிங்கிறார், கருணா சமுத்திரமாக. அப்படி கருணா சமுத்திரமா இல்லைன்னு சொன்னாக்க தன் பக்தனுக்காக வேண்டி அம்மா வந்து சமைப்பாடோ? ஒரு தன்னுடைய பக்தனுக்காக வேண்டி மதுராபுரி க்ஷேத்திரத்திலே தானே வந்து அம்பாள் சமைச்சிருக்கா அப்படின்னா அவளை விட கருணாமூர்த்தி உண்டோ? ஸ்ரீனிவாசன் மடப்பள்ளி ஸ்ரீனிவாசன் அப்படின்னே பேரு. அவருக்காக வேண்டி அற்புதமான ஒரு சரித்திரம் அது. அபிராமி எந்தாதி பிரபஞ்சனத்திலே கூட ஏற்கனவே இந்த சரித்திரத்தை நான் சொல்லி இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். மீனாட்சிக்கு மேல வேற கருணாமூர்த்தி கிடையாது. அந்த கருணைய அந்த பராசக்தியானவள் எவ்வளவு விசேஷமா நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கா. அவள் கூப்பிட்ட உடனே ஓடி வந்து அருளக்கூடியதான ஒரு தெய்வம் அப்படிங்கிறதுக்கு அதை காட்டிலும் வேற பிரமாணம் கிடையாது. சரித்திரத்தை விஸ்தாரமா பார்க்கணும் இல்லையா? அதனால நாளைக்கும் அந்த சரித்திரத்தை விஸ்தாரமா பார்க்கலாம். அவர் அது பரியந்தம் மகாமூடனாக சமையலை தவிர்த்து அவருக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. நித்தியமும் மீனாட்சியை தரிசனம் பண்ணுவார், அம்பாளுக்கு தரிசனம் பண்ணிட்டு வடப்பள்ளிக்கு போய் சமைப்பார். அவ்வளவுதான் அவருக்கு தெரியுமே தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. மீனாட்சியை தரிசனம் பண்ணினா போறாதா? வேற என்ன பண்ணணும்? பெரிய பெரிய உபாசனை பண்ணணுமா, ஜபம் பண்ணணுமா, ஹோமத்தை பண்ணணுமா? ஒண்ணுமே வேண்டாம் அம்மா மீனாட்சி அப்படின்னு நாளைக்கு ஒரு தரம். இப்ப தரிசனம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா கூட்டமான கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்திலையும் கூட நித்தியமும் மீனாட்சியை ஒருத்தர் தரிசனம் பண்ணினா அவளை விட பாக்கியசாலி கிடையாது. மீனாட்சியின் தரிசனம் சமஸ்த பாபத்தையும் போகும். மீனாட்சின்னு கிடையாது, அது காமாட்சியோ அகிலாண்டேஸ்வரியோ மங்களாம்பாளோ கமலாம்பாளோ சிவகாம சுந்தரியோ அபயாம்பாளோ காந்திமதியோ கோமதியோ எந்த தேவி மூர்த்தமா இருந்தாலும் சரி, நாள் தவறாம அந்த தேவியை தரிசனம் பண்ணினோம்னு சொன்னா நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். நாள் தவறாத பல தரிசனம் பண்ணா எந்த யஜ்யமோ யாகமோ ஹோமமோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நித்திய கர்மாவை பண்ணிட்டு அம்பால தரிசனம் பண்ண, நித்திய கர்மா அவசியம், அதை விடப்படாது. நித்திய கர்மாவை பண்ணிட்டு அம்பிகையை தரிசனம் பண்ணினாக்க அதற்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையும் அந்த பகவதி யானவள் பார்த்துப்பா, நமக்கு முக்தி அடையறதுக்கு எந்த பிரயத்தனமும் பண்ண வேண்டாம். தேவியினுடைய தரிசனமே கைவல்ய மோட்சத்தை கொடுத்துடும். அப்படி அந்த க்ஷணம் பரியந்தம் மகாமூடனா விளங்கினவர் மீனாட்சி அனுகிரகத்தினால பாகம் செய்து என் நாவை பாடவும் செய்தாய் தாயே. ஊகம் இல்லாருக்கு இன்னும் உதவினாய், சோகம் நீர் நாதநலம் நாட்டுகின்ற நான்மறையாம் தண்டை சேர் பாதநிழல் யான் தங்கப்பண் அப்படின்னு கவி மாறி அவர் பொழிஞ்சர் அப்படின்னா மீனாட்சியின் மகிமையை சொல்ல முடியுமா? மூகாச்சாரியாளுக்கு தன் வாக்கு உச்சுஷ்டத்தினுடைய ஒரு தெளி தெளிக்கும்படியா பண்ணி காமாட்சி எப்படி மூக பஞ்சசதிங்கிற ஒரு கிரந்தத்தை பண்ணும்படியா பண்ணினாலோ, மீனாட்சி தானே இறங்கி வந்து தன் குழந்தைக்காக அவன் சமைக்க வேண்டிய பதார்த்தங்களை நைவேத்தியங்களை தானே சமைச்சு அவன் பாட்டு பாடும்படியா கவி மாறி பொழியும்படியா அனுகிரகத்தை பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க. அந்த மீனலோ
பூஜனீயான பவானிக்கு மேல வேற ஒரு வஸ்து உண்டா? கருணா மூர்த்தி லோகத்திலே உண்டா? கேட்டதை கொடுக்கக்கூடிய தெய்வம், கேட்காததையும் கொடுக்கக்கூடிய தெய்வம், அவளுக்கு மேல வேற தெய்வம் இல்லை. அவ்யாஜமான கருணாமூர்த்தி அவள், அப்பேற்பட்ட கருணாசாகரி அந்த மீனாட்சி. அப்படி அந்த பரதேவதையானவள் இந்த மீனாட்சிங்கிற நாமமே அழகான ஒரு நாமா. மீன் மாதிரி அழகிய நேத்திரங்களை கொண்டவள். சகஸ்ரநாமாவிலே மீனாட்சிய சொல்லும் பொழுது வக்ரலக்ஷ்மி பரிவாக சதன்மீனாபலோஜனா அப்படின்னு சொல்ற அம்பாள். வக்ரலக்ஷ்மி பரிவாக சதன்மீனாபலோஜனா அப்படின்னு அம்பாளுடைய நேத்திரங்கள் எப்படி இருக்குன்னா, அசையர மீன் மாதிரி அழகிய திருநேத்திரங்களை கொண்டவள் அப்படின்னு. முகமே லக்ஷ்மீகரமா இருக்கு. வக்ரலக்ஷ்மிங்கிற ஆச்சாரியார் தேவி அம்ப பாக் தேவதைகள் சொல்ற அம்பாள் முகம் எப்படி இருக்குன்னா, வக்ரலக்ஷ்மி அந்த லக்ஷ்மீகரமா விளங்கக்கூடிய முகத்திலே, முகமாகிற வெள்ளத்திலே அசையர மீன் மாதிரி அழகிய கண்களை கொண்டவள் லலிதா பரமேஸ்வரின்னு மீனாட்சியத்தான் அந்த நாமாவிலே சொல்லியிருக்கா. வக்ரலக்ஷ்மி பரிவாக சலன்மீனாபலோச்சனா அப்படின்னு இருக்கா மீனாட்சிய. மீன் மாதிரி அசையர கண்களை உடையவள், அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, மீன் எப்படி கண்ணாலேயே பார்த்து தன் குஞ்சுகள் பசிகை தீர்க்கிறதோ, அது போல நம்ம பிரார்த்தனை செய்துண்ட மாத்திரத்துல செய்துகாத மாத்திரத்திலேயும் கூட அவளை போய் தரிசனம் பண்ணினோன்னு சொன்னாக்க, எப்பேற்பட்டதான ஒரு ஆசையாக இருந்தாலும் காமனையாக இருந்தாலும், அது லௌகீகமான அல்ப காமனையா வேணாலும் இருக்கட்டும், இல்ல பிரம்ம ஞானத்தை அடையணுங்கிற காமனையா வேணாலும் இருக்கட்டும், ஒரு அல்ப காமனையா இருந்தாலும் சரி, பிரம்ம ஞானம்னு சொன்னாக்க, அம்மா எனக்கு எந்த விதமான யோகியத்தையும் இல்லையே, உள்நாதத்தை போய் நான் அபியாசம் பண்ணலையே, அத்வைத சாஸ்திரம் எனக்கு எதுவுமே தெரியாதே, அம்மா எனக்கு பிரம்ம ஞானத்தை அடையணும்னு எனக்கு ஆசை இருக்கே, அந்த பிரம்ம ஞானத்தை அடையக்கூடிய வழியை அம்மா நீ காட்ட மாட்டியா தாயேன்னு மனமுருகி மீனாட்சிய பிரார்த்தனை பண்ணிண்டா. குருமூர்த்தியா வந்து பிரம்ம ஞானத்தை மீனாட்சி தானே உபதேசம் பண்ணுவா. இது பரம சத்தியம். என்ன, மீனாட்சி குருமூர்த்தி, குருமூர்த்தியாகவும் பரபிரம்ம ரூபமாக விளங்கக்கூடியவள் சாட்சாத் மீனாட்சி. வேற யாரையோ பத்தி உபதேசம் பண்ண போறது கிடையாது, அவளே குருமூர்த்தியாக தன் தத்துவத்தை தானே அம்பாள் உபதேசம் பண்ணுவா. அப்பேற்பட்ட கருணாமூர்த்தியவோ குழந்தைகளுடைய அல்ப காமனையா இருந்தாலும் சரி, பிரம்ம ஞானத்தை அடையணுங்கிற காமனையா இருந்தாலும் சரி, அத்தனை காமனைகளையும் பூர்த்தி பண்ணி வைக்கக்கூடிய கருணா சமுத்திரம் அப்படிங்கிறது அவளுக்கு மீனாட்சி அப்படிங்கிற நாமமானது சாஸ்திரங்களில் பிரசித்தமா விளங்குறது. பேர்பட்ட மகிமய உடையவள் மீனாட்சியும் பிரணத்தோஸ்மி சந்ததமகம் காருண்ய வாராணிதிம் கருணா சமுத்திரமாக கருணை கடலா விளங்கக்கூடிய தாயே. அம்மா மீனாட்சி சந்ததம் எப்பொழுதுமே உன்னை நமஸ்காரம் பண்ணி கொண்டு உன்னையே சரணாமணி சரணாகதி பண்ணி கொண்டு இருக்கேன், என்னை ரட்சிக்கிறதுக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லை தாயே அப்படின்னு ஆச்சாரியாள் லலிதா மகாத்ரிபுர சுந்தரி ஸ்வரூபமா விளங்கக்கூடிய ஸ்ரீயத்ர பிந்து பாகத்திலே விளங்கக்கூடிய ராஜராஜேஸ்வரியாக ஸ்ரீவித்யா மந்திரமூர்த்தியா பிரகாஷிக்கக்கூடிய மீனலோஜனா பவானியினுடைய ஸ்ரீபாதாரவிந்தத்தை சரணாகதி பண்ணியிருக்க, நாமலும் மீனாட்சியின் பாதாரவிந்தத்தை சரணாகதி பண்ணுவோம். மீன நேத்ரி, அவளுக்கு மேல வேற சக்தி இல்லை, அவளுக்கு மேல வேற ஸ்வரூபம் கிடையாது. அந்த பகவதியானவள் சகல க்ஷேமத்தையும் கைவல்ய மோட்சத்தையும் அனுகிரகத்தை செய்யணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாளைக்கு விசேஷமாக ஸ்ரீனிவாசருடைய, கவி ஸ்ரீனிவாசருடைய சரித்திரத்தை சிந்தனை பண்ணிட்டு ஆதிசங்கரர் பண்ணின பஞ்சரத்னத்தினுடைய வைபவத்தை தொடர்ந்து நாம சிந்தனை செய்யலாம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. காமாட்சி சரணம் ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி 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 காமாட்சி.